ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி, ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக தொட்டாலே பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி இட்லி நம்ம எப்படி சுட போகிறோங்கிறதுக்கு மாவு அரைக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த அளவில் போடணும் அப்படிங்கிறது எல்லா டிப்ஸுமே இதில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு உளுந்து கம்மியாக போட்டால் மாவு இட்லி சூப்பராக வரும், அதுக்கு என்ன போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் ரேஷன் அரிசியில் தான் இன்றைக்கி இட்லி அரைக்க போகிறேன். ரேஷன் அரிசியிலே நல்ல இட்லி வெள்ளையாக எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்ல போகிறேன். ஏ டு இசட் எல்லா டிப்ஸுமே இதில் சொல்ல போகிறேன். அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் இந்த படி பாருங்க, சின்ன காப்படி சொல்கிறது 200 படி. இதால் 8 அரிசி போட போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் 8 அரிசி இதால் போட போகிறேன். 8 இதால் போட்டேன்னா இதால் 1 உளுந்து போட போகிறோம். இதால் 4 போட்டிங்கன்னா பாதி போடுங்க, 8 போட்டிங்கன்னா 1 போடுங்க. இன்றைக்கி நான் 8 போட போகிறேன். 8 போடுறதுக்கு பாருங்கள், ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரேஷன் அரிசி தான். இதுலேயே இட்லி நம்ம வெள்ளையாக எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் 8 அரிசி இந்த மாதிரி அரிசி நார்மலாக எடுத்துக்கிறேன். ரொம்ப தலை தட்டியும் இல்லாமல் ரொம்ப குமிச்சியும் இல்லாமல் நார்மலாக ஒரு இது இந்த பாருங்க, இந்த மாதிரி 8 இது வந்து இப்போ இதில் போட்டுக்க போகிறேன். 8 இது நான் அளந்து போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், 8 அரிசி ஃபுல்லாக போட்டுட்டேன். இதால் 8 இது அளந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அரிசி பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து உளுந்து அளந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கழுவுறதுக்கு நம்ம போகலாம். இதை எப்படி கழுவணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து உளுந்து பார்ப்போம். 8 எடுத்து வச்சாச்சு. இதை நவுத்தி வச்சுட்டு பாருங்கள், இதால் தான் 1 இது உளுந்து போட போகிறேன். பாருங்கள், அரிசி எடுத்த மாதிரியே தான் இதையும் தலை தட்டலை நான். அந்த எப்படி அரிசி குமிச்சு எடுத்தனோ அந்த மாதிரியே தான் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரே ஒரு உளுந்து, ஒரு உளுந்து எடுத்திருக்கேன். 8 அரிசிக்கு 1 உளுந்து போட்டிருக்கேன். எந்த அளவு போட்டிங்கனாலே நம்ம வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கோம். அது எந்த அளவு ஊற வைக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஊற வச்சிங்கனாலும் நல்லா உளுந்து கிளம்பி வரும். இப்போ அது 8 அரிசி போட்டுட்டு, 8 அரிசி போட்டுட்டு 1 உளுந்து போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது ரெண்டையும் இது பண்ணிட்டு வெந்தயம் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். அதையும் எடுத்து போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் நான். வெந்தயம் போட்டு அரைக்கிறப்ப இட்லியும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் பார்த்தீங்கள, ஒரு நார்மல் சைஸ் தான். அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது. இப்போ இதில் ரேஷன் அரிசியை வந்து நம்ம எப்படி கழுவணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் நீங்கள் கல்லுப்பு வீட்டில் வச்சுருப்பீங்கள்ல, அந்த கல்லுப்பை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சம் வெள்ளை கல்லுப்பை எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சி இப்படியே உப்போடு சேர்த்து அரிசியை பிசைஞ்சிங்கன்னா நல்லா இதில் இருக்க பழுப்பு கலர்லாம் போயிடும். திரும்ப ஒரு 2-3 கழுவு கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான் இட்லி. ரேஷன் அரிசியிலே இட்லி வெள்ளையாக வர்றதுக்கான டிப்ஸ் வந்து அதுதான். இதில் கல்லுப்பு போட்டு நீங்கள் கழுவிக்கிங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உளுந்து கழுவிட்டு ஒரு கழுவு கழுவுங்க, அதுக்கு மேலே கழுவ வேணாம். நிறைய கழுவுனீங்கன்னா இதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போயிடும், அப்புறம் மாவு வந்து கிளம்புறது ரொம்ப இதாகிரும். அதனால் இதை நான் கழுவிட்டு ஒரு கழுவு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அரிசி வந்து குறைஞ்சது ஒரு 7-8 மணி நேரம் ஊறணும். உளுந்து 1 மணி நேரம் ஊறினாலே போதும், அதுக்கு மேலே ஊற விட வேண்டாம். நீங்கள் ஊறினோன்னு என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் தூக்கி எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி அந்த கூலிங்கில் வந்து நம்ம மாவு அரைக்கிறப்ப கல் ஹீட் ஆகாமல், கிரைண்டர் ஹீட் ஆகாமல் அந்த கூலிங்கில் நல்லா மாவு பொங்கி வரும். நம்மளுக்கு இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் இது 1 மணி நேரம் நீங்கள் ஊறின உடனேயே தூக்கி உள்ளார ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அரைக்க போகிறப்ப நீங்கள் எடுத்து அரைக்கலாம். அதே மாதிரி வெந்தயத்தையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா அரைக்கிறப்ப அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைக்கலாம், அப்போ தான் சத்து வீணாக போகாமல் இருக்கும். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கழுவிட்டு காட்டுறேன். அரிசியை மட்டும் கல்லுப்பு போட்டு தேய்ச்சி கழுவிடுங்க. இப்போ 3 நான் வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன்.
பாருங்கள் எல்லாமே நல்லா கழுவி உப்பு போட்டு எல்லாம் கழுவி அரிசி பார்த்திங்கனாலும் உங்களுக்கே தெரியும் வெள்ளையாக இருக்குது. நல்லா கழுவிட்டு தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உளுந்தையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெந்தயம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அரிசியும் உளுந்து வெந்தயமும் மட்டும் 7-8 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். உளுந்து மட்டும் 1 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினோன்னே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். இனி அரைக்க போகிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. வெந்தயம் நல்லா ஊறி வந்துருச்சு. உளுந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை அரைக்க வேண்டியதான். கிரைண்டரில் போட்டுக்கலாம். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு போகணுமா. வெந்தயம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஓடட்டும். ஓடி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுந்து போடலாம். இல்லைன்னா வெந்தயம் அப்படியே தோல் தோலாக கணக்கும். இது நல்லா ஓடட்டும். மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு மேலே நல்லா பொங்கி வரட்டும். அப்போ உளுந்து போட்டுக்கலாம். வெந்தயம் ஓடிடுச்சு. இப்போ இதில் நம்ம உளுந்தை போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, அப்புறம் நீத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றுனது தான் அதிலே நல்லா ஓடி பந்து மாதிரி வந்துருச்சு. இதில் உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்தையும் போட்டுக்கலாம். எல்லா உளுந்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லா உளுந்துமே போட்டேன். தண்ணி இன்னும் நான் ஊற்றலை. அந்த உளுந்தில் ஃபஸ்ட்டு அள்ளி போடுறப்போ வந்தது தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு தெளித்து விட்டுக்கலாம். இது ஓடி நல்லா பந்து மாதிரி மேலே எழும்பி வரட்டும். அப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்து தெளித்து ஓரத்தை அப்படியே வலித்து வலித்து விட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து மாவு கொஞ்சம் கிளம்பி வந்தோன்னே காட்டுறேன். பாருங்கள் மேலே நல்லா கிளம்பி வருது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராப்பாக தண்ணி தெளிச்சுக்குங்க. ஐஸ் வாட்டருங்கிறதுனால நல்லா பந்து மாதிரி பொங்கி வரும். ஃபுல்லாக ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு நீத்து போயிடும். இட்லி வந்து சாஃப்டாகவோ குண்டு குண்டாவோ வராது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு மாவு கிளம்பி வருதுன்னு. திரும்ப கிளம்பி வந்தோன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து ஒரு கையை தண்ணி தெளித்து விட்டுட்டு அரைக்க வேண்டியதான். இப்படியே 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாவு உளுந்து வந்து நல்லா மசிகிற வரைக்கும் தண்ணி தெளிக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி எடுத்து ஊற்றிடக்கூடாது. பாருங்கள் சூப்பராக எந்த அளவுக்கு கிளம்பி வந்திருக்குன்னு. கொஞ்சம் இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். திரும்ப இன்னும் 2 நிமிஷம் கழித்து இன்னும் நல்லா ஓடணும். மாவு நல்லா கிளம்பி வந்திருக்கு. ஆனால் இன்னும் மாவு உளுந்து அப்படியே இருக்குது. இன்னும் பந்து பந்தாக கிளம்பி வரணும். அது வரைக்கும் நல்லா அரைப்போம். பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு மாவு. எந்த அளவுக்கு போய் ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ அள்ளிட வேண்டியதான். அள்ளிட்டு அரிசி போட வேண்டியதான். இதை அள்ளி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். உங்களுக்கு கையில் எடுத்தாலே தெரியும் பந்து பந்தாக இருக்குது பாருங்கள். தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அப்படி எடுக்கிறப்ப அப்படியே கீழே ஒழுகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டி கட்டியாக பந்து பந்தாக இருந்தால் தான் இட்லியும் இந்த மாதிரி சாஃப்டாக பந்து பந்தாக வரும். அந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இதை அள்ளி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எல்லா மாவுமே அள்ளியாச்சு. இந்த அள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா பந்து மாதிரி கிளம்பி வந்திருக்கு. இனி நம்ம இதில் அரிசியை போட்டு அரைக்க வேண்டியது தான். அரிசி போட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. அரிசி போட்டுட்டேன். அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போட்டிங்கன்னா அரிசி கீழே ஒட்டிக்காமல் ஓடும். இப்போ எல்லா அரிசியும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். எல்லா அரிசியும் போட்டேன். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன். இது நம்ம உளுந்து மாதிரி அப்பப்போக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டா அந்த இருக்கிற தண்ணியிலேயே ஃபுல்லாக மசிஞ்சிரும். தண்ணி பத்தலை மாவு வந்து ஓடுறது கட்டியாயிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டேன். அப்பப்போக்கு இந்த ஓரத்தை மட்டும் இப்படி வலிச்சு வரதுக்காக திறந்து திறந்து வலிச்சு விட்டு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். பாதி ஓடிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உள்ள உப்பை இதிலேயே போட்டு அரைச்சிட்றேன். நீங்கள் தனியாக போட்டு கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். நான் இதிலேயே ஒன்றா விட்டு ஓட்டிடுவேன்.
இப்போ உப்பு போட்டாச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடுனுச்சுன்னா மாவு மசஞ்சிரும். அள்ளுறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். முடிச்சிருச்சு, இதையும் அள்ள வேண்டியதான். ஃபுல்லாக அள்ளி முடிச்சிருச்சு, காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, எல்லா மாவுமே ஃபுல்லாக அள்ளி முடிச்சிட்டேன். அடியில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி, அந்த கிரைண்டரில் இருந்ததே அப்படியே இப்படி நம்ம ஓட விட்டு தண்ணி ஊற்றினோம்னா ஃபுல்லாக எல்லாம் இதாகிடும். உங்களுக்கு மாவில் வந்து தண்ணி ஊற்றி கரைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியை ஊற்றியே நீங்கள் கரைச்சிக்கோங்க. நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை ஊற்ற மாட்டேன். கரைக்கிறப்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்குவேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே அள்ளியாச்சு, இதை நான் கலக்க ஆரம்பிச்சிட்றேன். ஃபுல்லாக கலந்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக மாவு நான் கலந்து எடுத்து வச்சிட்டேன். டப்பாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இதில் காமிக்கிறப்ப பாருங்கள், அரை டப்பா கொஞ்சம் கூட இருக்குது. காலையில் எந்த அளவுக்கு பொங்கி வருது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நைட்டு அரைச்சி வச்சுருக்கோம், நைட்டு ஃபுல்லாக அது புளிச்சு காலையில் பொங்கி வர்றப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இட்லி ஊற்றுறப்ப காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். நைட்டு அரைச்சி வச்சது காலையில் ஃபுல்லாக பொங்கி சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கே பாருங்கள், ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு. இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு வச்சாச்சு. ஃபுல்லாக பொங்கி இருந்ததை நல்லா கலக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இனி இட்லி ஊற்ற வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். நல்லா கலந்த மாவை இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தட்டில் தட்டு துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி ஊற்றி வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். எப்பொழுதும் தண்ணி கொதிச்சோன்னு இட்லியை வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகும். இல்லை தண்ணி கொதிக்காமல் வச்சிங்கன்னா ஆவி பட்டுப்பட்டு மேலெல்லாம் தண்ணியாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ஊற்றி வச்சிட்டேன். எடுத்து அதுக்குள்ளார வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சிட்டேன், மூடிடுவோம். வெந்தோடனே எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், நல்லா புஸ்ன்னு எப்படி உப்பி சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு, தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்து இனி பிளேட்டில் கொட்டிட வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சூப்பரான சாஃப்டான நல்ல குண்டு குண்டுன்னு உள்ள இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.